டிபி கிட்ஸ் இன்றைய டிபி கிட்ஸிலே புதிய நிகழ்ச்சியை தான் ஆரம்பிக்க போகின்றோம் இங்கே உங்களோடு. சரி, நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியிலே இணைத்து கொள்ளுகின்றோம் மஹிமி. இப்படிதானே? சரி மஹிமி, எப்படி? நல்லம். சரி, இந்த ஸ்கூலுக்கு போறீங்களா? இந்த காலப்பகுதியில போனீங்களா? இல்ல இல்ல. சரி சரி, அப்ப நிறைய பேர் ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப ஸ்கூலுக்கு போ இல்லாட்டிலும் இந்த வீட்டில் இருந்தபடியே சித்திரம் வரைகிறதுக்கு சந்தர்ப்பம் காணப்படுது. ஏனென்றால் டிபி கிட்ஸை பார்த்து வரைகிறதுக்கு அவங்க பழகிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, அப்ப அது ஒரு நல்ல பிரயோசனமான ஒரு விஷயம். அதே போல டிபி எடுக்கேஷனும் கூட அவர்களுக்கு சந்தர்ப்பமாக காணப்படுகிறது, தேவையான கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு. அதனால் இது இந்த விடுமுறை என்பது யாருக்கும் நட்டமாக இல்லை, இழப்பாக இல்லை, பயனுள்ளதாக நாங்கள் பயன்படுத்தி கொள்ள இயலும். எனவே எங்களுடைய பாதுகாப்பு என்பது ரொம்ப முக்கியம். எனவே இந்த கொரோனா காலப்பகுதியிலே அதையும் கருத்தில் கொண்டு நாங்கள் செயற்பட வேண்டும். இன்று நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க போகின்றோம். இந்த பாடசாலையிலே நாங்கள் வரைகின்ற விஷயங்களை என்ன செய்ய வேண்டும், கொண்டு போய் எங்களுடைய நடைமுறையிலே பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல நிகழ்ச்சியை பாருங்கள், அதே போல வரையுங்கள், அதை நீங்கள் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகளிலே பயன்படுத்துங்கள். அது உங்களுடைய வகுப்பறையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பாடமாக இருக்கலாம். எல்லாவற்றுக்கும் இதனை பயன்படுத்துங்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கின்றது, பயன்படுத்த வேண்டியிருக்கின்றது. எனவே உங்களுடைய இந்த நிகழ்ச்சி எல்லா சந்தர்ப்பங்களிலும் பயனுள்ளதாக அமையும். ஸ்டிக்கராக இருக்கலாம், அல்லது அட்டை படங்களாக இருக்கலாம், எதற்குமே இது பயனுள்ளதாக அமையும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ நாங்கள் இன்னைக்கு வரைய போகிறோம் அழகான ஹம்மிங் பேர்ட், ஓசனி சிட்டு என்றும் இதற்கு சொல்லுவார்கள். இதைத்தான் நாங்கள் இன்று வித்தியாசமாக வரைஞ்சி காட்ட போகிறோம். முதல்ல நாங்கள் ஆரம்பிப்போம் எப்படி இதை வரைகிறது அப்படின்னு சொல்லி வரையுமா? ரைட், இந்த அங்க பாருங்க, இங்க இருந்து ஆரம்பிப்போம். அப்ப எங்களுக்கு லேசி, சரியா? நாங்க அவசரப்படாம பதறாம வரைங்க. ரைட், இந்த மாதிரி ஒரு, சரியா, தலைப்பகுதி இது, இந்த மாதிரி, சரியா? அதில் சொண்டு பகுதியை வரைய போறோம். சரியா, இப்போ இந்த மாதிரி கூர்மையாக இருக்கும் அது. அப்போ அதைத்தான் நாங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி காட்டணும். பாருங்கள் சொண்டு. இப்போ இந்த சொண்டில் இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க, அதையும் நாங்கள் வரைஞ்சி கொள்வோம். இப்போ இந்த ஹம்மிங் பேர்ட், ஒசனி சிட்டு என்று சொல்கிற அந்த பறவையில் கழுத்து பகுதியை நாங்கள் வரைவோம் இந்த மாதிரி. இப்போ நாங்கள் இங்கே கண்ணை வைப்போம். ரைட், இப்போ இதை சுற்றி என்ன செய்யலாம்? இப்படி ஒரு நிறத்தை பயன்படுத்துறதுக்காக ஒரு கோட்டை வச்சுக்கொள்வோமே. சரியா, இந்த மாதிரி ஒரு கோட்டை வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா நிறந்துட்ட லேசி. இப்போ நாங்கள், சரியா, இந்த மாதிரி, சரியா, அதில் சிறகை நாங்கள் வரைய போகிறோம். சிறகும் இந்த மாதிரி என்ன சின்னதாக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அதில் சிறகு பகுதியை காட்டுவோமே. பாருங்க சிறகை நாங்கள் இந்த மாதிரி அழகா, சரியா, பாருங்க இந்த மாதிரி வரையலாம். சரி, இன்னும் ஒன்று சின்ன, சரி, அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ அடுத்த சிறகை நாங்கள் காட்டலாம் இல்லையா? இந்த மாதிரி போக போக சின்னதாகிற மாதிரி நாங்கள் காட்டுவோமே. சரி, அதையும் வரைஞ்சாச்சு. இப்போ நாங்கள் இதை, சரியா, இந்த மாதிரி பாருங்க, அதில் உடல் பகுதி இல்லையா, பாருங்க, பார்த்தீங்களா,
இந்த மாதிரி காட்டலாம். ரைட், இப்போ இங்கே வால் பகுதி என்ன, அதை எப்படி காட்டப்போகிறோம் பாருங்க. இந்த மாதிரி நீளமாக இருக்கு இல்லையா, சரியா? சரியா, எப்பயுமே இது சிறகடிச்சுக்கிட்டு தான் நிற்கும் இல்லையா. ரீங்காரம் என்ற ஹம்மிங் பேர்டு. சரிதானே, இப்போ நாங்கள் வரைஞ்சிட்டோம் அழகா. அப்போ இதை நாங்கள் இதை அழகா நிறந்துட்டோம் இதை அழகா. சரி, நாங்கள் நிறந்துட்டோம் அழகா. எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுவோமா இவங்களுக்கு? ஆ பாருங்க எப்படின்னு. இந்த மாதிரி வித்தியாசமாக இலகுவாக எளிய முறையில் நாங்கள் வரைஞ்சி காட்டியிருக்கிறோம். உங்களுக்கும் முடியும். ஆக நீங்கள் என்ன செய்யலாம், இந்த புத்தகங்களில் அட்டைப்படமாக பயன்படுத்தலாம். அதே போல் உங்களோட ஆக்கத்திறனை நீங்கள் விருத்தி செய்கிறதுக்கு வரைஞ்சி பார்க்கலாம். எனவே நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அனைவருக்கும் பாய்.